நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த முதல் நாளே அதிமுகவின் சார்பில் 500 ரூபாய் பணம், வேட்டி, சேலை, ஒரு தட்டு போன்றவற்றை வழங்கினர். இதைத் தொடர்ந்து 4 வழக்குகள் அதிமுகவினர் மீது பதிவு செய்யப்பட்டு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் கிராம பகுதிகளில் ஒரு குடும்பத்திற்கு 25 கோழி குஞ்சுகள் வழங்கப்படுவதாக அப்பகுதியில் இருந்த சிலர் தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு வந்த 4500 கோழி குஞ்சுகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து கோழி குஞ்சுகளை மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு கோழி பண்ணைக்கு கொண்டு சென்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.